ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். மலர்ந்து இருக்கீங்க. இன்றைக்கி வந்து ப்ராடக்ட்ஸ் தான் காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்க் ட்ரைனர் வந்து உங்களை சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தனியாக விடலை, இப்போ வந்து தனியாக விட்டுருக்காங்க. ஏற்கனவே முன்னாடி அந்த மாதிரி பாத்திர ஸ்டாண்டு அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து பாத்திர ஸ்டாண்ட் வச்சுருக்கு, இதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தனியாகவே இருக்குது. நான் வந்து லிங்க் வந்து உங்களை கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்தா இன்னொரு ப்ராடக்ட் பாருங்கள், அது இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து இதை வச்சு நம்ம தோசைக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றுறோம் இல்லையா. ஸோ இதை வச்சு நமக்கு தோசைக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம தடவிட்டு அப்படியே வச்சுக்கலாம் நம்ம. ஸோ நம்ம ஊற்றி முடித்ததுக்கப்புறம் இதை மூடி வச்சிடலாம் இல்லையா. இதை வச்சு மூடி வச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள், நல்லா இருக்கும் பாருங்கள். அதனால பார்த்தீங்கன்னா சரி ஒன்று அதை தனியாக வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இன்னும் ப்ராடக்ட் ஒன்று வாங்கி பார்த்தேன். ஸோ நல்லா இருக்கனால திருப்பி இன்னொரு ப்ராடக்ட் வாங்கினேன் பாருங்கள். எதுவுமே நல்லா இருக்குது. நல்லா இருக்கு, இதுவுமே நல்லா இருக்கு, இதுவுமே நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த இது இப்போ பண்ணிக்கிறோம். நம்ம குழம்பெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, அந்த குழம்பு கங்கத்தை போய் நம்ம அங்கங்கே தேடி தேடி வச்சுட்டு இருக்கோம்ல. நம்ம இது வந்து இப்போ வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லாவே இருக்குது பாருங்கள். இதே பாருங்கள், நம்ம வந்து முட்டை மஞ்சக்கரை வடித்தது ரொம்பவே நல்லா இருக்குது, க்யூட்டாக இருக்குது, சின்னதாக இருக்குது, நல்லா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க, பிடிச்சதான் பார்த்து வாங்கிக்கோங்க நீங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ஸ்டாண்டு வந்து, இந்த கார்னர் ஸ்டாண்டு வந்து எப்போவுமே பிளாக் தான் வாங்குவேன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து நமக்கு இப்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கணும்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து ரஸ்டிங் ஆகிடும். ரஸ்டிங் ஆச்சுன்னா நமக்கு இது பண்ண மாட்டோம், இது நமக்கு கிடையாது. நமக்கு நமக்கு இது வந்து கலர் பெயிண்டிங் அடிச்சுக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் வந்து பிளாக் தான் வாங்குறது. எனக்கு ஃப்ளோர் வந்து ஒயிட் ஃப்ளோரு. ஸோ இது வந்து கார்னர் வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன். பட் இது யூஸ்ஃபுல்லாக எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. இந்த கீழே வந்து பேஸ் வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ எதனால் வச்சாலும் எப்படி நிற்கும்னு தெரியல. பாத்திரம்லாம் வைக்கும்போது பார்க்கலாம், இப்படி வச்சு பார்க்கலாம். அதனால் இந்த கரண்டி வாங்கியிருக்கேன் பாருங்கள். வந்து என்ன அதான் அந்த திருப்பி நம்ம பழையபடி இதுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். நம்ம எவர் சில்வர் வச்சுருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பரவர் வந்துச்சு, அப்புறம் உட்டு வந்துச்சு, அப்புறம் மலமீன் வந்தது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சிலிக்கான் போயிட்டுருக்கு எல்லாமே. என்ன தான் இருந்தாலும் இதுக்கு இது எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ இது கூட எப்படி இதுக்கு ஏமாங்கன்னா, அதாவது நிறைய வீட்டில் கரண்டி இருக்குது தான், வந்து நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் நான் வாங்கினா வந்து நல்ல சின்னதாக இருக்கும். வந்து இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடுலர் கிச்சன் ஜெல் நம்ம போட்டுருவோம் இல்லையா, போட்டிருப்போம். அந்த ரேக்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இந்த இது வந்து நமக்கு வந்து இந்த இது வந்து நம்ம பெரிய பெரிய கரண்டியாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளால் வைக்கிறப்போ ஒரு நாலு கரண்டிக்கு மேலே வைக்க முடியல. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நல்ல க்யூட்டாக சின்னதாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தாக இருக்குது. நான் இப்போ தான் இதை ஃபீல் பண்ணேன், லென்த்தாக வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்குது. பொங்கல் பண்ணும்போது தான் பார்த்து உடனே ஒன்று வாங்கியிருந்தேன் நான் பார்க்கலாமேன்ட்டு. பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்ணும்போது இப்போ நம்ம நாலு பதினொரு வருஷங்களும் பார்த்துக்கோங்களேன். நம்ம இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு பின்னாடி கிண்டும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கை நல்லா சூடாகுது. சிது வச்சுக்கோங்க, கொஞ்சம் தள்ளியே நல்லா தள்ளி நின்று பண்ணுற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தப்போ. அதனே தான் நினச்சேன் பொங்கல் வைக்கும்போது இந்த கரண்டிலாம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக வந்திருக்குமே நம்ம அப்படின்னு. அவசரமாக வச்சோம் இல்லையா, நாலு வச்சதுனால நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி தான் 2-in-1 வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே வந்து மாடுலர் கிச்சனில் வந்து அந்த இதில் ஸ்பூன் ரேக் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் போடும்போது வந்து இதுதான் நல்லா, அந்த கட்லரி கிரைசர் இது நல்லா காம்பாக்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ குழம்பு கரண்டிக்கு ஒன்று ப்ளஸ் கூட்டுக்கு ப்ளஸ் பொரியல்னு சொல்லிட்டு ஒரு மூணு மட்டும் வாங்கிக்கிட்டேன் நான். நல்லாவே இருக்கும், வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அவங்க பிடிச்சிருக்கும். இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இது சொன்ன மாதிரி வந்து நம்ம கரண்டி வச்சிடலாம், இது கரண்டி வச்சுக்கலாம் நம்ம. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அதை வச்சு இந்த ப்ரஷ் வந்து ஆக்சுவலி இதெல்லாம் வர்றதில்லை. ப்ரஷ் நல்லாட்டி இருக்க வச்சுருந்தேன் நான், அதை தான் வச்சுக்கிட்டேன் நான். ப்ரஷ் யூஸும் பண்ணலாம், இல்லை நம்ம ஸ்பூன் வச்சு கூட என்ன ஊற்றுறவங்க இருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. பிடிச்சிருந்தா வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.